ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரன் ஜிகே சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம் ப்ளஸ் ரயில்வே என்டிபிசி எக்ஸாமுக்கான ஆன்லைன் டெஸ்ட் நம்பர் 2 வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாம் நடந்துச்சு. அதில் வந்து ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 3 or 4 க்வெஸ்சன்ஸ் வந்து எங்கள் சேனலில் வந்து அப்லோட் பண்ண ஒரு 4 வீடியோஸில் நாங்கள் கேட்டிருந்த கொஸ்டின் தான் அதில் வந்து கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் சொல்கிறோம், மோஸ்ட்லி நாங்கள் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட் மூலிமா கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம் ப்ளஸ் என்டிபிசி எக்ஸாமில் வந்து ஹை மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், தடுப்பு காவல் சட்டம் 1950 எப்பொழுது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1960, ஆப்ஷன் பி 1962, ஆப்ஷன் சி 1965, ஆப்ஷன் டி 1969. ஆப்ஷன் டி 1969. ரெண்டாவது கொஸ்டின், மிக அதிக சட்டசபைகளை பெற்றுள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம், பி கோவா, சி மேகாலயா, டி மத்திய பிரதேசம். ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம். மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம், இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் விதி எது? எந்த ஆர்டிகல் நம்பர் வந்து தலைமை வழக்கறிஞரை பற்றி சொல்லுது? ஆப்ஷன் ஏ விதி 72, பி விதி 76, சி விதி 80, டி விதி 82. பி ஆப்ஷன் விதி 76. ஃபோர்த்து கொஸ்டின், தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்பொழுது ஒழிக்கப்பட்டது இல்லைன்னா கலைக்கப்பட்டது? ஏ 1980, பி 1982, சி 1986, டி 1989. சி 1986. அஞ்சாவது கொஸ்டின், நீண்டகால உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக தலைமை வகித்தவர் யார்? ஏ ஆப்ஷன் ஏ ஹெச் ஜே கான்யா, பி ஹெச் எல் தத்து, சி ஒய் வி சந்திரசூட், டி கே என் சிங். ஆப்ஷன் சி ஒய் வி சந்திரசூட். ஆறாவது கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகத்தின் செழித்திருந்த காலம் எது? ஆப்ஷன் ஏ செம்பு காலம், பி இரும்பு காலம், சி புதிய கற்காலம், டி பழைய கற்காலம். ஏ ஆப்ஷன் ஏ செம்பு காலம். ஏழாவது கொஸ்டின், சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ஹர்ஷன், பி கனிஷ்கர், சி ரிப்பன் பிரபு, டி லிட்டன் பிரபு. ஆன்சர் பி கனிஷ்கர். எட்டாவது கொஸ்டின், முதல் தரைன்னு சொல்லலாம் இல்லைன்னா தரைப்போர்னு சொல்லலாம், முதல் தரைப்போர் எந்த ஆண்டு நடைபெற்றது?
ஆப்ஷன் ஏ கிபி 1191, ஆப்ஷன் பி கிபி 1192, ஆப்ஷன் சி கிபி 1193, ஆப்ஷன் டி கிபி 1194. ஆப்ஷன் ஏ 1191. ஒன்பதாவது கொஸ்டின், ராமானுஜரின் சீடர் யார்? ஏ கபீர், பி குருநானக், சி ராமானந்தர், டி பாசவர். ஆப்ஷன் சி ராமானந்தர். ராமானுஜருடைய சீடர் வந்து ராமானந்தர். பத்தாவது கொஸ்டின், கன்வா போர் நடந்த ஆண்டு எது, என்ன எந்த ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1527, ஆப்ஷன் பி 1528, ஆப்ஷன் சி 1529, ஆப்ஷன் டி 1530. கன்வா போர் எப்போ நடந்துச்சுங்க? ஆப்ஷன் ஏ 1527. முதல் உலகப் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ 1912 டு 1914, ஆப்ஷன் பி 1914 டு 1918, ஆப்ஷன் சி 1920 டு 1924, ஆப்ஷன் டி 1939 டு 1945. ஆப்ஷன் பி 1914 டு 1918. பன்னெண்டாவது கொஸ்டின், ஐநா தன் கொடியை விண்வெளியில் எந்த ஆண்டு பறக்க விட்டது? ஆப்ஷன் ஏ 1990, பி 1992, சி 1995, டி 1998. 1995. பதிமூணாவது கொஸ்டின், குழந்தைகள் பணிச்சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1942, பி 1951, சி 1949, டி 1998. பதினாலாவது கொஸ்டின், தோட்ட தொழிலாளர் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1950, பி 1951, சி 1952, டி 1955. 1951. பதினஞ்சாவது கொஸ்டின், ஐநா சபைக்கு ஒவ்வொரு உறுப்பு நாடும் எத்தனை உறுப்பினர்களை அனுப்பலாம்? ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி 4. ஆப்ஷன் பி 5. புவியின் இரட்டை என அழைக்கப்படும் கோள் எது? ஆப்ஷன் ஏ வெள்ளி, ஆப்ஷன் பி புதன், ஆப்ஷன் சி வியாழன், ஆப்ஷன் டி செவ்வாய். ஆப்ஷன் ஏ வெள்ளி. பதினேழாவது கொஸ்டின் பார்க்கலாம், பூமியை கடலின் மீது மிதக்கும் கோளாக கருதியவர் யார்? ஆப்ஷன் ஏ இந்தியர், ஆப்ஷன் பி ஆசியர், ஆப்ஷன் சி எகிப்தியர், ஆப்ஷன் டி கிரேக்கர்.
ஆப்ஷன் சி எகிப்தியர். 18th க்வெஸ்சன், ஜெட் விமானங்கள் பறக்கும் அடுக்கு எது? ஆப்ஷன் ஏ அடியடுக்கு, ஆப்ஷன் பி படையடுக்கு, ஆப்ஷன் சி அயனி அடுக்கு, ஆப்ஷன் டி வெளியடுக்கு. ஆப்ஷன் பி படையடுக்கு. 19th க்வெஸ்சன், பாஞ்சியா என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ எல்லா நிலமும், ஆப்ஷன் பி எல்லா நீரும், ஆப்ஷன் சி எல்லா நெருப்பும், ஆப்ஷன் டி எல்லா காற்றும். 20th க்வெஸ்சன், மின்னல் இடியோடு தொடர்புடைய மேகம் எது? ஏ கார்பன் டை மேகம், கார்பன் படை, சாரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து படைன்னு வரும், கார்படை மேகம்னு வரும், படை கார்படை மேகம், பி திரள் மேகம், சி கீற்று மேகம், டி படை மேகம். ஆப்ஷன் பி திரள் மேகம். 21st க்வெஸ்சன், பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித், ஆப்ஷன் பி ஆல்பர்ட் மார்ஷல், ஆப்ஷன் சி ஜே எம் ஹூன், டி அமிர்தியாசன். ஆப்ஷன் டி அமிர்தியாசன். 22nd க்வெஸ்சன், இதுவரை எத்தனை ஐந்தாண்டு திட்டம் முடிவு பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ 9 ஐந்தாண்டு திட்டம், ஆப்ஷன் பி 11 ஐந்தாண்டு திட்டம், ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி 12 ஐந்தாண்டு திட்டம், ஆப்ஷன் டி 13 ஐந்தாண்டு திட்டம். ஆப்ஷன் சி 12 ஐந்தாண்டு திட்டம். 22nd க்வெஸ்சன், தற்போது உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எத்தனை? ஆப்ஷன் ஏ 15, ஆப்ஷன் பி 18, ஆப்ஷன் சி 19, ஆப்ஷன் டி 20. 22, ஆப்ஷன் சி 19. 24th க்வெஸ்சன், சந்திரயான் 1 எப்பொழுது விண்ணில் ஏவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2002, ஆப்ஷன் பி 2005, ஆப்ஷன் சி 2007, ஆப்ஷன் டி 2008, டி ஆப்ஷன் டி 2008. 25th க்வெஸ்சன், மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? மால்தஸ், ஆப்ஷன் ஏ மால்தஸ், பி எட்வின் மெக்கெனன், சி ஆடம் ஸ்மித், டி அமிர்தியாசன். ஆப்ஷன் ஏ மால்தஸ். 26th க்வெஸ்சன், நீலகிரி யானை சரணாலயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 2000, ஆப்ஷன் பி 2002, ஆப்ஷன் சி 2003, ஆப்ஷன் டி 2004. ஆப்ஷன் சி 2003. 27th க்வெஸ்சன், பைரட் கிடைக்கும் மாவட்டம் எது? ஆப்ஷன் ஏ விழுப்புரம், ஆப்ஷன் பி நாமக்கல், ஆப்ஷன் சி மதுரை, ஆப்ஷன் டி ஈரோடு. ஆப்ஷன் ஏ விழுப்புரம்.
28வது கொஸ்டின், கனரக வாகன தொழிற்சாலை உள்ள இடம் எது? ஆப்ஷன் ஏ திருச்சி, ஆப்ஷன் பி ஆவடி, ஆப்ஷன் சி மணலி, ஆப்ஷன் டி நெய்வேலி. ஆப்ஷன் பி ஆவடி. தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யார்? இது வந்து இந்தியாவில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி இது வந்து தமிழ்நாட்டில். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்த கொஸ்டினு. ஆப்ஷன் ஏ திலகவதி, ஆப்ஷன் பி லத்திகா சரண், ஆப்ஷன் சி வசந்தி வசந்தகுமாரி, ஆப்ஷன் டி எஸ் விஜயலட்சுமி. ஆப்ஷன் ஏ திலகவதி. முப்பதாவது கொஸ்டின், தமிழ்நாட்டின் புனித பூமி எது? ஏ சிவகாசி, பி ராமநாதபுரம், சி தேனி, டி நாகப்பட்டினம். பி ராமநாதபுரம். 31வது கொஸ்டின், ஆண் பெண் விகிதம் அதிகமுள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ சிக்கிம், ஆப்ஷன் பி அருணாச்சல பிரதேசம், ஆப்ஷன் சி கேரளா, ஆப்ஷன் டி பீகார். ஆப்ஷன் சி கேரளா. 32வது கொஸ்டின், திரிபுராவின் தலைநகரம் எது? ஆப்ஷன் ஏ அகர்தலா, ஆப்ஷன் பி கோஹினா கோஹிமா, ஆப்ஷன் சி பாட்னா, ஆப்ஷன் டி காங்னாங், ஆப்ஷன் ஏ அகர்தலா. 33வது கொஸ்டின், இந்தியன் மிலிட்ரி அகாடமி எங்குள்ளது? ஆப்ஷன் ஏ பூனே, ஆப்ஷன் பி கொச்சி, ஆப்ஷன் சி டேராடூன், ஆப்ஷன் டி புதுடெல்லி. ஆப்ஷன் சி டேராடூன். 34வது கொஸ்டின், இந்தியா புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? ஆப்ஷன் ஏ மும்பை, ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி டேராடூன், ஆப்ஷன் டி பெங்களூர். ஆப்ஷன் ஏ மும்பை. 35வது கொஸ்டின், விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்குள்ளது? ஆப்ஷன் ஏ பெங்களூர், ஆப்ஷன் பி அகமதாபாத், ஆப்ஷன் சி திருவனந்தபுரம், ஆப்ஷன் டி ஆர்பி ஆர்பி. ஆப்ஷன் சி திருவனந்தபுரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து 3 வந்து கண்டக்ட் பண்ணுறோம். மறக்காமல் கண்டினியூஸாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் ஹாலிடேஸ் வந்ததுனால கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. நாளையிலேருந்து கண்டினியூஸாக நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.